ஆர்சிஎம்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் தெரியும். ஒரு எக்ஸ்போர்ட்ரு ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் மெம்பர் ஆனார் அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் இது. இந்த சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோட பல ஸ்கீம்ஸை நாம் அவைல் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு இருந்தது. டிஜிஎஃப்டி நேத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து இந்த ஆர்சிஎம்சி அப்படின்றது மேண்டேட்ரி கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த டியூட்டி ட்ராபேக்கு, அதுக்கடுத்து ROSCTL அதாவது ரிபேட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸஸ் அண்ட் லெவிஸ் இருக்கு இல்லைங்களா, அது அதுக்கடுத்து RODTEP அதாவது ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கெலாம் வந்து ஆர்சிஎம்சி இனிமேல் மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு டிஜிஎஃப்டி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு வர்றவங்க கரெக்டாக அவங்க ஜிஎஸ்டியிலேருந்து ஆர்சிஎம்சி வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் ஆர்டர் கிடைக்க காலதாமதமாச்சு அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணணும், ஆர்சிஎம்சி ரெனியூல் பண்ணணும். ஆர்சிஎம்சி ரெனியூல் பண்ண மறந்துட்டாங்கன்னா என்னாகும், பெனால்ட்டியோடு சேர்த்து அந்த ரெனியூவல் ஃபீஸையும் கட்டி ரெனியூல் பண்ண வேண்டியிருக்கும். திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துடும், அப்போது இபிசியில் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் அப்படியே விட்டீங்க, ரெனியூல் பண்ணவே இல்லை, அதை கிளியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போனா தான் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அவைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வர்றவங்க ஆர்சிஎம்சி எடுக்காட்டாலும் பரவாயில்ல, ரினியூல் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை அவைல் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது மேண்டேட்ரி கிடையாதுன்னு சொன்னதுனால ஒரு சின்ன ரிலீஃப். சார் நான் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மாதம் மாதம் ஒரு ஷிப்மெண்ட் போகுது, இல்லை வருஷத்துக்கு ஒரு 6-7 ஷிப்மெண்ட் போகுது, நான் எதுக்கு வெட்டியாக ஆர்சிஎம்சிக்கு வருஷம் வருஷம் செலவு பண்ணிக்கிட்டு நான் அப்படியே விட்டுட்டுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு அப்படிலாம் விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரெகுலராக பிஸ்னஸ் நடக்கும்போது வருஷம் ரினியூவல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்காது. எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் ஃபேர் சம்மந்தமாக வெளிநாட்டு போக வேண்டியிருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் வந்து சில நேரங்களில் இந்த போக்குவரத்து செலவு ஏர் ஃப்ரைட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரிடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை அவைல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மெம்பர்ஷிப் அப்படின்றது வந்து மேண்டேட்ரியாக இருக்கும். அதுவும் கூட ஃபியூவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆகி ஒரு வருஷம் கழித்து தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் ஃபேருக்கு போகும்போது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஏர் ஃப்ரைட் சப்சிடியை வந்து அவைல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோர் தென் 1 இயர் நீங்கள் வந்து மெம்பராக இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அதுக்காக நான் கவர்மெண்ட் வேணான்னு சொல்லிடுச்சுங்கிறதுக்காகவே அதை அப்படியே விட்டுறாதீங்க. பிஸ்னஸ் ரெகுலராக பண்ணுறவங்க கரெக்டாக ரெனியூவல் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் புதுசாக இப்போ தான் நுழைஞ்சிருக்கிறேன், எனக்கு வந்து ரெனியூவல் பண்ணுறது மெம்பர் ஆகிறதே வந்து ஒரு பேர்டனாக இருக்குது அப்படின்றவங்க அதை இப்போ பண்ண வேண்டாம். ஆர்டர் கண்டினியூஸாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.